இந்தியாவில் தொழில் செய்வதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்த தனது அரசு தீவிரமாக முயன்று வருவதாக மோடி தெரிவித்தார். சீனா மற்றும் மங்கோலியா நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்து தற்போது தென்கொரியாவில் பிரதமர் மோடி உள்ளார். சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளான செவ்வாயன்று தலைநகர் சியோலில் தலைசிறந்த கொரிய தொழிலதிபர்களை மோடி சந்தித்தார். இந்தியாவில் தொழில் செய்வதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்த தாம் தீவிரமாக பணியாற்றி வருவதாக கூறிய மோடி, தொழில் துவங்க வரும்படியும் அழைப்பு விடுத்தார். நியாயமான நிலையான வரி விதிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தவும், தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கவும் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோடி கூறினார். இந்திய கொரிய தொழில் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்த மோடி, இந்தியாவில் தொழில் துவங்கும் கொரிய நிறுவனங்களுக்கு உதவ கொரியா பிளஸ் என்ற பிரத்யேக அமைப்பு முறை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்றால்தான் உண்மை தெரியவரும் என்று ஸ்டாலின் கூறினார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனது சகோதரர் தமிழரசுவின் மகன் அருள்நிதியின் திருமண அழைப்பிதழை அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு வழங்கி வருகிறார். செவ்வாயன்று சென்னை மயிலாப்பூரில் பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அழைப்பிதழை ஸ்டாலின் நேரில் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்றால்தான் உண்மை வெளியே வரும் என்றார். இந்த ஜெயலலிதாவுடைய வழக்கு பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து போனாதான் உண்மை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுதான் நாங்க விரும்புறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் திமுக முடிவெடுக்கும் என்று ஸ்டாலின் கூறினார். விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக தலைவர் ராமதாசை சந்தித்த ஸ்டாலின் அவருக்கு செவ்வாய் என்று அழைப்பிதழ் வழங்கினார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு என்றும், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் தனது நிலைப்பாட்டை திமுக அறிவிக்கும் என்றும் ஸ்டாலின் கூறினார். இடைத்தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்பது தேர்தல் கமிஷனர் தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்ததற்கு பிறகு அது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் உரிய நேரத்தில் உரிய வகையில் முடிவெடுத்து அறிவிப்பார்கள். ஜனாதிபதியை சந்தித்து டெல்லி கவர்னர் ஜங் செவ்வாய் என்று விளக்கம் அளித்தார். டெல்லியில் கவர்னர் நஜீப் ஜங் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடையே அதிகார மோதல் நடந்து வருகிறது. தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா கம்லினை கவர்னர் ஜங் நியமித்ததால் இருவருக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்தது. கவர்னருக்கு ஆதரவாக செயல்பட்ட முதன்மை செயலாளர் மஜும்தாரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக ராஜேந்திரகுமாரை முதல்வர் கெஜ்ரிவால் நியமித்தார். இதை கவர்னர் ஜங் நிராகரித்தார். இதையடுத்து கவர்னரின் உத்தரவு எதையும் பின்பற்றி நடக்க வேண்டாம் என்று டெல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் முதல்வர் கெஜ்ரிவால் திங்களன்று இரவு சுற்றறிக்கை அனுப்பினார். கவர்னர் தனது எல்லையை மீறி செயல்படுவதாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து முறையிட முதல்வர் கெஜ்ரிவால் முடிவெடுத்தார். ஆனால் அவருக்கு முன்பாக செவ்வாய் பிற்பகலில் பிரணாப்பை சந்தித்த ஜங் சகுந்தலா கம்லின் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனம் மற்றும் இடமாற்றம் குறித்து விளக்கம் அளித்தார். இச்சந்திப்புக்கு பின்னர் யாருக்கு அதிகாரம் என்பது தெரியவரும். டெல்லி கவர்னருடனான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதியை சந்தித்து முதல்வர் கெஜ்ரிவால் முறையிடுகிறார். டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையே அதிகார மோதல் நடந்து வருகிறது. கெஜ்ரிவாலை கலந்தாலோசிக்காமல் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா கம்லினை கவர்னர் ஜங் நியமித்ததால் இருவருக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. கவர்னருக்கு ஆதரவாக செயல்பட்ட சேவைத்துறையின் முதன்மை செயலாளர் மஜும்தாரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக ராஜேந்திரகுமாரை முதல்வர் கெஜ்ரிவால் நியமித்தார். இதை கவர்னர் ஜங் நிராகரித்தார். இதையடுத்து கவர்னரின் உத்தரவு எதையும் பின்பற்றி நடக்க வேண்டாம் என்று டெல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் முதல்வர் கெஜ்ரிவால் சுற்றறிக்கை அனுப்பினார். கவர்னரிடமிருந்து வரும் ஃபைல்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதல்வருக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கவர்னருடனான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வரும் நிலையில் இது தொடர்பாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து புகார் செய்ய முதல்வர் கெஜ்ரிவால் முடிவெடுத்தார். செவ்வாயன்று மாலை 6 மணிக்கு அவர் ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு முன்னதாக கவர்னர் நஜீப் ஜங் ஜனாதிபதியை சந்தித்து தன் தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்ததோடு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கெஜ்ரிவால் செயல்படுவதாக புகாரும் தெரிவித்துள்ளார். சென்டாக் ஆன்லைன் கவுன்சிலிங் ரத்து செய்யப்பட்டு பழைய முறைப்படியே கவுன்சிலிங் நடக்கும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அறிவிக்கப்பட்டதால் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் முதல்வர் ரங்கசாமி சென்டாக் தொடர்புடைய உயர்கல்வித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசினார். அவர்களின் விளக்கத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ஆன்லைன் கவுன்சிலிங்கை ரத்து செய்து திங்களன்று இரவு உத்தரவிட்டார். நாகையில் தொடர் மழையால் நிறுத்தி வைக்கப்பட்ட படகு சீரமைப்பு பணிகள் மீண்டும் சுறுசுறுப்படைந்துள்ளது. மீன்பிடி தடை காலத்தால் தமிழகத்தின் 13 கடலோர மாவட்டங்களிலும் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் ஓய்வெடுக்கின்றன. தடை காலத்தில் மீனவர்கள் வீடுகளில் முடங்கி விடாமல் படகுகளை பழுது பார்த்து சீரமைக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இதற்காக நாகை துறைமுக முகத்துவார பகுதிகளில் தண்ணீர் பரப்பிலிருந்து படகுகளை கரைக்கு இழுத்து வந்து பல மாதங்களாக கடல் நீரில் பயணம் செய்த படகுகளின் அடிப்பாகத்தில் பரவியிருந்த கடல் சிப்பிகளை அகற்றியும் படகுகளின் இயந்திரங்களை பழுது நீக்கியும் படகின் மேற்பரப்பில் சிதிலமடைந்த பகுதிகளை சீரமைத்தும்
பெயிண்ட் அடித்தும் படகுகளை அழகுபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மீனவர்களுக்கு சில நாட்களாக பெய்த தொடர் மழை இடையூறாக இருந்ததால் சீரமைக்கும் பணியை மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்தனர். தற்போது மழை நின்று வெயில் சுட்டரிப்பதால் மீண்டும் படகுகளை சீரமைக்கும் பணியில் மீனவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். அரசியல்வாதியின் காரில் ஏறி இளம்பெண் போராடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்த சாத்வி பாண்டே என்ற இளம்பெண் தன் சகோதரியுடன் ஸ்கூட்டரில் சென்றபோது ஆளும் சமாஜ்வாடி கட்சி மூத்த தலைவர் அபினவ் வர்மாவின் காரும் அவ்வழியாக சென்றது. அப்போது அபினவ் வர்மாவின் பாதுகாவலர்கள் சாத்வியை பார்த்து கண்ணடித்தனர். இதை சாத்வியின் சகோதரி மொபைல் போனில் படம் பிடிக்க ஆத்திரமுற்ற பாதுகாவலர்கள் போனை பிடுங்கி உடைத்தனர். இதனால் ஆவேசமுற்ற சாத்வி அபினவ் வர்மாவின் காரின் பேனட்டில் ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். காரை சுற்றி பெரும் கூட்டம் கூடிவிட்டது. பாதுகாவலர்கள் மன்னிப்பு கேட்டால் தான் காரை விட்டு இறங்குவேன் என திட்டவட்டமாக சாத்வி கூறினார். பாதுகாவலர்கள் மன்னிப்பு கேட்டதோடு உடைந்த மொபைல் போனுக்காக 6,500 ரூபாயை கொடுத்த பிறகே சாத்வி காரை விட்டு இறங்கினார். இளம் மங்கையின் போராட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் வேளையில் இப்பிரச்சனையை இத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புவதாக சாத்வி கூறினார். கண்ணடிப்பது போன்ற இழிவான செயலில் ஈடுபடும் உத்தரப்பிரதேச போலீசார் மிக மோசமானவர்கள் என்று சாத்வி அவர்கள் எப்போதும் மக்களுக்கு உதவியது இல்லை என்றார். இதனிடையே தன்னுடைய காரில் ஏறி கண்ணாடியை உடைத்ததாக அபினவ் சர்மா புகார் கூறியுள்ளார். சாத்வி மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரப்பிரதேச போலீசாரை வலியுறுத்தியுள்ளார். பெண்களை தான் மதிப்பதாக கூறிய அபினவ் சர்மா பெண் புகார் கூறிய காவலரை அன்றைய தினமே பணியிலிருந்து விடுவித்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய பிரதேச உள்துறை அமைச்சரின் ஆபாச பேச்சால் பாரதிய ஜனதா அரசுக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது. போபாலில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் இயற்கை மருத்துவம் குறித்த கருத்தரங்கம் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் பாபுலால் கவுட் ரஷ்ய பெண்கள் ஆரோக்கியமானவர்கள் என்றார். தான் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த போது 3 பெண்கள் தனது நெற்றியில் முத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் இந்தியாவில் பொது இடத்தில் முத்தம் கொடுத்தால் அரசியல்வாதியின் பதவி பறிபோகும் என்றும் பேசினார். ரஷ்ய தலைவர் ஒருவரின் மனைவி தன் வேட்டியை நோக்கி கையை நீட்டி இந்த உடையில் ஜிப் பெல்ட் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டதாகவும் அதற்கு தான் வேட்டிக்கு அதெல்லாம் கிடையாது என்று பதிலளித்ததாகவும் கூறினார். ஜிப் பெல்ட் இல்லாமல் எப்படி இதை அணிவது என்பதை தெரிந்து கொள்ள அந்த தலைவரின் மனைவி மிகுந்த ஆர்வம் காட்டிய போதும் பொது இடத்தில் அதையெல்லாம் செய்து காட்ட முடியாது என்று தான் பதிலளித்ததாக பாபுலால் கவுர் கூறினார். பாபுலால் கவுரின் ஆபாச பேச்சு விழாவில் பங்கேற்ற பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு மட்டுமின்றி சிவராஜ் சிங் சௌகான் அரசுக்கும் இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலையில் செவ்வாய் என்று 96 ரூபாய் குறைந்து 1 சவரன் 20,856 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,607 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,310 ரூபாயாக இருந்தது. தொழில்துறை நிறுவனங்களின் சமூக பொறுப்பு குறித்த ஆலோசனைக் குழு கூட்டம் புதுச்சேரியில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டும் தொழில்துறை நிறுவனங்களிடமிருந்து மாநில உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி வசதிக்காக 2% நிதி பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. குஜராத் மாநில பெட்ரோல் கார்ப்பரேஷன் ஏனாமின் உட்கட்டமைப்பிற்காக 9 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ள நிலையில் இந்நிதியை செலவு செய்வது குறித்தும் அந்நிறுவனத்திடமிருந்து கூடுதல் நிதி பெறுவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நடிகர் அஜித் நடித்த என்னை அறிந்தால் திரைப்படம் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இயக்குநர் கௌதம் மேனன், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ், நடிகர்கள் அஜித் அருண் விஜய் கூட்டணியில் தமிழில் பேசப்பட்ட படம் என்னை அறிந்தால் இப்படத்தை அப்படியே தெலுங்கில் மொழிமாற்றம் செய்து தற்போது வெளியிட்டுள்ளனர். தமிழை விட அதிக அளவில் வசூலை வாரி குவிக்கும் என்று எதிர்பார்த்துள்ளனர். இதற்கு காரணம் அஜித் நடித்த மங்காத்தா தெலுங்கில் சக்கை போடு போட்டதுதான். இதேபோல் என்னை அறிந்தால் படத்தையும் கோலிவுட் நம்பிக்கொண்டிருக்கிறதாம். தூங்காவனம் படத்தில் கமலுடன் த்ரிஷா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஞாயிறன்று புதிய பட அறிவிப்பை நடிகர் கமல் வெளியிட்ட நிலையில் நடிகை த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோருடன் நடிகை உமா ரியாஸும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அன்பே சிவம் படத்தில் கமலுக்கு இணையாக நடித்திருந்த உமா ரியாஸ் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கமலுடன் இணைகிறார். மன்மதன் அம்பு படத்திற்கு பிறகு நடிகை த்ரிஷாவும் கமலுடன் இணைவதால் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது.